வணக்கம். இப்போ நாம க்ரூட் ஆயில்ல 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா February 16, டைம் வந்து ஒரு 12 PM ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவான மார்க்கெட் இது. ஆக்சுவலி இன்றைக்கி ஆக்சுவலி க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா மூவே பண்ணல, ரொம்ப டெட் ஸ்லோவில் போயிட்டுருக்கு. ஒரு கேண்டில்ஸே இல்லை, அந்தளவுக்கு ஸ்லோவாயிடுச்சு. நல்ல ஹெவியாக மூவ் பண்ணக்கூடிய, ஹெவி வாலட்டைலாக இருக்கக்கூடிய ஒரு க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆக்சுவலி ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இன்றைக்கி ஆக்சுவலி ப்ரீவியஸ் கேண்டில்ஸ்லாம் பாருங்கள், கேண்டில்னு கூட சொல்ல முடியாது, ஒரு லயன் மாதிரி தான் இருக்குது, டேஷ் டேஷ் டேஷாக இருக்குது. ஸோ அவ்வளோ ஸ்லோ மூவிங் மார்க்கெட். இந்த மார்க்கெட்டில் ஒரு 12 PM அப்புறம் ஒரு பைக்கால் வந்து கிடச்சிருக்கு. பைக்கால் வந்திருக்கு அப்படின்றதுனால க்ரீன் கலரில் கேண்டில் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. பை அட் 6927 வந்திருக்கு. மேலே ரெண்டு க்ரீன் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல, அதான் ஃபர்ஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாப் லாஸ் லைன். இதில் ஃபர்ஸ்ட் டாரட் ஷோ பண்ணுறது 6944.30 தான் ஃபர்ஸ்ட் டாரட். ஸோ எப்பயுமே வந்து கமாடிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மூவ் பண்ணுற டயத்தில் தான் ஆக்சுவலி நம்மளால் நல்லா ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும். ஸோ அதுக்காண்டி தான் நம்ம எப்பயுமே ஸ்டாண்டர்டாக மார்னிங் மார்க்கெட் அவாய்ட் பண்ணி ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ட்ரேட் பண்ணுறோம். பட் இப்போ ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீக்கே வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது, பெரிய மூவ்மெண்ட் எல்லாம் போகுது. மீன்வைல் ஈவினிங் மார்க்கெட் கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ இப்போ ஈவினிங் மார்க்கெட் மட்டும்தான் ஆக்சுவலி ஓரளவுக்கு இப்போதைக்கு நல்ல மூவ்மெண்ட்டில் போயிட்டுருக்கு. ஏன்னு தெரில, இந்த வீக் வந்து ஆக்சுவலி ஆஃப்டர்நூன் மார்க்கெட் கொஞ்சம் டவுனாக தான் வந்திருக்கு. பெரிய மொமெண்டம் இல்லை, மூவ்மெண்ட்டே இல்லை. கேண்டில்ஸ் எல்லாமே அப்படியே நிற்கிது, ஓப்பன் ஆகிட்டு அந்த பாயிண்டில் நிற்கிதே தவிர பெரிய மூவ்மெண்ட் இல்லாமல் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ வந்திருக்க பைக்கால் இப்போதைக்கு நமக்கு ஒரு 12.5 வந்திருக்கு. 6927 பை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கு. ஸோ இது எப்படி மூவ் பண்ணுது, மேலே வந்து ஆக்சுவலி 17 பாயிண்ட் டார்கெட் இருக்குது. இந்த 17 பாயிண்ட் டார்கெட்டை போய் பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆகி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:31 ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 6940. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் பண்ண முடியாமல் ஒரு 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 6941 வரைக்கும் வந்து வந்திருக்கு. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 6944.13 இருக்குது. ஸோ 6945 வரணும். 6945 வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் ஆகும், 18 பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு 17 பாயிண்ட் கிடச்சிருக்கு, 6944 வந்துருச்சு. இன்னும் ஒரு 1 பாயிண்ட் கிடச்சிச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணி 18 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் வந்து நம்ம புக் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ பைக்கால் ஜென்ரேட் ஆகிட்டு நமக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் பண்ண 25 மினிட்ஸ் வந்து எடுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட், இந்த கேண்டில்ஸ், இந்த கேண்டில் எந்த சைடு மூவ் பண்ணுது, மேலே மூவ் பண்ணுதா கீழேயா, அந்த பிரேக் அவுட்டை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலுடைய பிரேக் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிற மாதிரி நாங்கள் இந்த சார்ட்டில் செட் பண்ணி வச்சுருக்கோம். எப்படி நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அது மாதிரி அந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. பார்க்கும்போது அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். ஸோ நமக்கு இன்றைக்கி ஒரு 12 o'clock அப்புறம் கிடச்ச ஒரு பைக் கால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த சார்ட் வேணும், இது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.